இந்த ஸ்டாரை பத்தி சொன்னா இந்த உலகமே சும்மா ஆடி போயிடும். ஸ்டார்னு சொன்னாலே சிரிப்பு வருது எனக்கு. அப்ப அது ஐயோ கண்டிப்பா பவர் ஸ்டாரா தான் இருக்கும். பவர் ஸ்டார், ஐ அம் வெரி சாரி பவர் ஸ்டார். ஓ நேத்து எனக்கு நிறைய பத்தி தான நிறைய மரியாதைகள் இருக்கு, பட் இந்த பொண்ணு எனக்கு தெரியல. ஐ அம் வெரி வெரி சாரி. அப்ப நேத்து மாதிரி பவர் ஸ்டார் பத்தின மேட்டர் தான் கொண்டு வந்திருக்கீங்க. எஸ் பவர் ஸ்டார் நானா வாய் விட்டுட்டேன். ஆனா பவர் ஸ்டாரே இப்ப வந்து இத ஏண்டா பண்ணும் அப்படிங்கற நிலமை. நீ பவர் ஸ்டாரே கலாஷ்ட பத்தியா என்னமா சொல்ல வர, கிளியரா சொல்லமா? அதுதான் கிளியரா நான் சொல்றேன். பட் கொஞ்சம் அந்த பில்டப்லாம் நிறைய இருந்தா தானே என்ன என்ன அப்படின்னு கேட்பல்ல. ஆமா, எப்பவுமே இப்படி சாப்பிடறத இப்படி வந்து சாப்பிட்டா வந்து அதுல ஒரு கிக் இருக்கும், த்ரில் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பிரஸ் மீட்ல என்ன பண்ணிருக்கிறாரு, நானே செக்ல டக்கால்ட்டி வேலை பண்ணி தான் நான் வந்து ஜெயில போயிட்டேன். செக் சில இஷ்யூனாலதான் வந்து நான் வந்து ஜெயில் போனேன். ஆனா இப்ப என்னாச்சுன்னா, நான் படம் நடிச்சு கொடுத்தா எனக்கே அந்த செக்ல சில வேலை எல்லாம் பாக்குறாங்க, செக் குடுக்கறவங்க அப்படின்னு. ஆனா நான் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு வீர வசனம் விட்டுருக்காரு அவரு, அவரை பார்த்து பயப்படணும்னு சொல்லிட்டு. பட் இதை பார்த்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வெறி ஆகி அவரை தூக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்த உடனே, பவர் ஸ்டார் ஏய் நான் ஜஸ்ட் சும்மா விளையாட்டு சொன்னேன், நீங்களும் எப்படி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சே இதை நான் சொல்லியிருந்துருக்க கூடாதோ, தப்பா சொல்லிட்டேனோ, சே பப்ளிக் பிளேஸ்ல நான் இந்த மாதிரி இவ்வளவு பப்ளிக்கா பேசியிருக்க கூடாதா, தப்பு ஏமேல தான், ஐ எம் ரியலி சாரி, நான் இனிமேல் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். ஏற்கனவே வர சந்தானத்தை பார்த்து வர சந்தானம் மேல வர பொறாமை வேற சொல்றா, அதான் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு அவருக்கு அவரே வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்காரு, நம்ம இப்படி பேசிருக்க கூடாதா, அவர் யோசிக்கும்போது நம்மளும் ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. யோசிப்போம் யோசிப்போம்.